வணக்கம். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி அப்படிங்கிறது பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கான பயிற்சிகளை தருகிற ஒரு நிறுவனம். இதில் குடிமைப்பணி தேர்வுகள் எழுத விரும்புகிறவர்களுக்கான பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இது மாதிரி தேர்வை எழுதணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் இங்கே வந்து தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து பயிற்சி கொடுக்க முடியாது, அவங்களால வரவும் முடியாது, ஏற்கனவே ஒரு பணியில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவையான அந்த ஒரு வழிகாட்டுதல் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டது. அது AIMTN அப்படிங்கிற முகவரியோடு கூடிய ஒரு சேனல். இந்த சேனல் மூலமாக பல போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு வழிகாட்டுதல் தரலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்து, இப்போ பல தேர்வுகளுக்கான அந்த கைடன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் ஒரு பகுதி என்னென்னா, இந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அவங்க இப்போ நடத்த போகிற தேர்வுகள் என்னென்ன தேர்வுகள் நடத்த போகிறாங்க. இரண்டாம் நிலை காவலருக்கான பணியிடங்களுக்கான தேர்வு, சிறை காவலர், தீயணைப்பாளர் இவங்களுக்கெல்லாம் ஆன பணியிடங்களை நிரப்புவதற்காக தேர்வு நடத்தப்பட போகுது. இது வந்து நவம்பர் 27ஆம் தேதி நடக்க போகிற ஒரு தேர்வு. இப்போ இதில் நிறைய பேர் எழுதுவாங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போது நிறைய இளைஞர்கள் அரசு பணிகளுக்கு வர வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகிறார்கள். இப்போ குரூப் 4 தேர்வு நடத்தினா லட்சக்கணக்கில் விண்ணப்பங்கள் வருது. அப்படி இந்த தேர்வையும் லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்கள் எழுதுவார்கள். இந்த தேர்வை எப்படி அணுகணும், இதுக்கான உத்திகள் என்ன, எவ்வாறு படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்கணும், எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட போகின்றன அப்படிங்கிறதெல்லாத்தையும் நாம் வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு இலவச பயிற்சிக்கு வகுப்புகள், நேரடியாக வந்து வகுப்புகள் சென்னையில் சர் தியாகராயா கல்லூரி, அது பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குது, அங்கேயும் நடத்துகிறோம். நந்தனத்தில் உள்ள அரசினர் ஆடவர் கல்லூரி அங்கேயும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாராலையும் அங்கே வர முடியாது. வரவங்களுக்கு கூட இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில வழிகாட்டுதல்களை நாங்கள் தரப்போகிறோம். அதனால தான் இந்த யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஒரு 9 மணிக்கு சில பேர் ஃப்ரீயாவாங்க, பார்க்கலாம். காலையில் சில பேர் 4 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. 4 மணிக்கு எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயும் கோச்சிங் கொடுக்க முடியாது, ஆனால் அவங்க யூடியூப் சேனலில் பார்க்கலாம். அதனால் பயிற்சி வீடியோக்களை பதிவு செய்ய போகிறோம். ஏன்னா தமிழ், இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு ஊட்டச்சத்தியல், வரலாறு, புவியியல், இந்திய அரசியல், பொருளாதாரம், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், உளவியல் சைக்காலஜி, எண் பகுப்பாய்வு, தர்க்க பகுப்பாய்வு லாஜிக்கல் ரீசனிங், அறிவாற்றல் திறன், தகவல்களை கையாளும் திறன் அப்படின்னு தேர்வினுடைய பாடத்திட்டத்தில் உள்ள அனைத்து பிரிவுகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 70 வீடியோக்கள் அது வந்து இந்த நாளையிலிருந்து பதிவு செய்யப்பட போகிறது. இல்லை தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணால், இப்போ தமிழ்நாட்டில் உலகத்திலேருந்து எங்கேருந்து வேணால் பார்க்கலாம். சில பேர் ஏதோ ஒரு லக்னோவில் இருப்பாங்க, அவங்க இதை பார்த்துட்டு அவங்க இங்கே எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது பயனுள்ளதாகும். உலகத்தில் எங்கே தமிழக இளைஞர்கள் இருந்தாலும் அவர்கள் பயன்பெறலாம் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி வகுப்புகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதை எப்போ வேணால் பார்த்துக்கலாம், 2 தடவை பார்த்துக்கலாம், 3 தடவை பார்த்துக்கலாம். ஒரு ப்ரொஃபஸரை நேரடியாக ஒரு 2 தடவை சொல்லுங்கள், 3 தடவைங்க சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் பார்த்துக்கலாம், ஒன்று புரியலையா இன்னொரு முறை பார்க்கலாம். அதனால் இது மிகப்பெரிய உதவி உங்களுக்கு, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்வாகுங்கள். எங்களுடைய விருப்பமெல்லாம் தமிழ்நாட்டு அரசின் அனைத்து பணிகளிலும் உயர் தகுதி மிக்கவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் பங்களிக்க வேண்டும், அவர்கள் பங்களிப்பால் தமிழ்நாடு செழிப்பாக ஆக வேண்டும், இன்னும் மகிழ்ச்சிகரமான மனநிலையோடு மக்கள் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.